கடந்த சில பதிவுகளில் நம்ம சூரிய குடும்பத்தில் ஒவ்வொரு பிளானட்லேயும் ஒரு சில நிமிடங்கள் வாழ்ந்து பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம போகக்கூடிய பிளானட்டோட பேர் சேட்டர்ன். ரொம்ப அழகான பாறைகளாலான ரூயிங்ஸ் வச்சிருக்கிற இந்த சேட்டர்னில் நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு சில நிமிடங்கள் வாழ்ந்தோம்னா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகுன்றதை நம்ம கொஞ்சம் விர்ச்சுவலாக கற்பனை பண்ணி பார்க்கலாம். அந்த கிரகத்தில் இறங்கி நம்ம அந்த கிரகத்துடைய வானத்தில் என்னென்ன மாதிரியான விண்வெளி ஆச்சரியங்கள் நடக்கும், உங்களை சுற்றி என்னென்ன மாதிரியான அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். பூமியிலேருந்து அந்த கிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன கான்ட்ரிபியூஷன் யூடியூப் இதை இன்னொரு ஒரு ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஐம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். சரி, தயாராகிக்கங்க. இப்போ நம்ம சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட 887 மில்லியன் மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கிரகத்தை நோக்கி போகிறோம். இந்த கிரகத்துக்கு நம்ம மனிதர்கள் வாழ்கிற மாதிரியான ஒரு தட்பவெட்பத்தையும் ஒரு சூழ்நிலையிலையும் உண்டாக்குறது ரொம்பவே கஷ்டம். பட் இப்போ நம்ம கற்பனையாக தான் நம்ம போகிறோம், அதனால் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயும் போல் இந்த கிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முக்கியமான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி நீங்கள் இந்த கிரகத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது உங்களுடைய முக்கியமான பொருளை ஏதாவது ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் இருந்து உங்களுடைய மொபைலுக்கு அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.4 மணி நேரம் ஆகலாம். அதாவது வேக்யூமில் ரேடியோ அலை பாஸ் ஆகக்கூடிய வேகத்தை நம்ம பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ரொம்பவே ஸ்பீடாக நம்ம பல மில்லியன் கிலோமீட்டர் தாண்டி நம்ம போனோம்னா அங்கே நம்ம பூமியோட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கிரகத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இது நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பல மடங்கு அகலம் அதிகமாக இருக்குது. தென் இதோடைய நிறைய நம்ம பூமியோட கம்பேர் பண்ணோம்னா பூமியை 95 பூமியாக்குறோம்னா இதோடைய வெயிட் எவ்வளோ இருக்கும், அதுக்கு ஈக்குவலான வெயிட் இந்த ஒரு கிரகத்தில் மட்டுமே இருக்குது. ஓகே, தயாராகிக்கங்க. இப்போ நம்ம கிரகத்துக்குள்ளே என்டர் ஆக போகிறோம், அதாவது நம்ம குதிக்க போகிறோம். நம்ம குதிக்கும் போது நமக்கு தெரியக்கூடிய முதல் வித்தியாசம் பார்த்தோம்னா நம்மளை ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை இழுக்கிறத நம்ம கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா இதை நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈக்குவலான ஓரளவுக்கு நல்ல ஈர்ப்பு விசை தான் இருக்குது. இப்போ நீங்கள் பூமியில் இருக்கிறீங்க, பூமியில் உங்கள் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த கிராவிட்டியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இந்த கிரகத்தில் கிராவிட்டி அப்படின்றது இருக்குது. அதாவது பூமியில் இருக்கக்கூடிய கிராவிட்டியோட கம்பேர் பண்ணும்போது 92% கிராவிட்டி இந்த கிரகத்தில் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பொதுவாக வேறு கிரகத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க, அங்கே நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்குற முதல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, தயவு செஞ்சு நம்ம பூமியுடைய நாட்களை கம்பேர் பண்ணவே கூடாது. நம்ம வச்சுருக்கக்கூடிய வாட்சாக இருக்கட்டும், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கேலண்டராக இருக்கட்டும், எல்லாமே ஃபேக் ஆயிரும் அந்த இடத்துக்கு போனவொன்னே. ஏன்னா இந்த ஒரு கிரகத்தில் ஒரு நாள் அப்படின்றது வெறும் 11 மணி நேரம் மட்டும்தான். இதை நம்ம பூமியோட நாளோட கம்பேர் பண்ணும்போது 46% மட்டும்தான். பூமியில 24 மணி நேரம், இங்கே 11 மணி நேரம். ஸோ பாதிக்கு பாதி இருக்குது கிட்டத்தட்ட. கண்டிப்பாக அங்கே நம்மளுடைய தூங்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும் ரொம்பவே கம்மியாகும். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பூமியில் இருக்கக்கூடிய மணி நேரமும் இந்த கிரகத்துடைய மணி நேரமும் எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கேலண்டரும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பூமியில் ஒரு வருடம் அப்படின்றது 365 நாட்கள். ஸோ நம்ம ஈஸியாக இங்கே ஒரு பிறந்த நாளில் நம்ம 365 நாட்களில் நம்ம மறுபடியும் கொண்டாடிடுவோம். பட் அந்த கிரகத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பல வருடங்கள் காத்திருக்கணும் உங்களுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு. ஏன்னா ஒரு வருடம் அப்படின்றது இந்த கிரகத்தில் கிட்டத்தட்ட 10756 நாட்கள். நம்ம பூமியுடைய வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது 29 மடங்கு அதிகமான வருடம் இருக்குது, அதாவது நாட்கள் இருக்குது இங்கே ஒரு வருடம் அப்படின்றது. ஸோ ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கிரகமாக தான் இருக்கும். புவியீர்ப்பு விசைக்கு அப்புறம் நமக்கு தெரியக்கூடிய மிகப்பெரிய சேஞ்ச் பார்த்தோம்னா இந்த கிரகத்துடைய வெப்பநிலை. இந்த கிரகம் வந்து ஒரு கேஸ் ஜெயின், தென் இது சூரியனிலிருந்து ரொம்பவே தள்ளி இருக்குது. இதன் காரணமாக இதில் டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இதோடைய சராசரி வெப்பநிலை அப்படின்றது -288 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் இதில் அழுத்தம் எவ்வளோ இருக்கும், இப்போ வரைக்கும் நம்மளால் கம்ப்ளீட்டாக இதோடைய அழுத்தம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. ஸோ நமக்கு தெரியாத ப்ராப்பர்ட்டியில் இந்த கிரகத்துடைய ப்ரெஷருடைய லெவலை நம்ம வச்சுக்கலாம். சனி கிரகத்துடைய உட்புறம் எப்படி இருக்கும், உட்புறத்தில் வாழ்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு லைஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்பவே ஹாட்டான ரொம்ப ஹீட்டான இடத்துல நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கிரகத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சவங்களாக இருப்பீங்க. ஏன்னா இதில் ரொம்பவே கம்மியான வெப்பநிலை நிலவுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இந்த கிரகத்துடைய மையத்தை நோக்கி நம்ம போகிறோன்னு வச்சுக்கலாம், மையத்தில் ஒரு வீடு நீங்கள் கட்டுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அப்போது உங்களுடைய வீட்டோடைய வெப்பநிலையாக இருக்கட்டும் உங்களுடைய சுற்றுப்புறத்தோட வெப்பநிலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். மேபி கிட்டத்தட்ட வெப்பநிலை அப்படின்றது 21000 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த
கிரகத்தில் கண்டிப்பாக தரை அப்படின்றது இல்லை, ஆனால் உட்கரு இருக்கும். உட்கரு எப்பயுமே கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். மேபி 21,000 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமான அதிகமான டெம்பரேச்சர் தான். சனி கிரகம் என்னதான் ஒரு உறைஞ்சு போன ஒரு கிரகமாக இருந்தாலும் சூரியன்லேருந்து 887 மில்லியன் மைல் தொலைவில் இருந்தாலும் இங்கே வெப்பம் அப்படின்றது அதோடைய மையப்பகுதியில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ சனி கிரகத்துடைய மையப்பகுதியில் நம்ம வாழ வேணாம், கொஞ்சம் மேலே வரலாம், அதாவது இந்த கிரகத்துடைய மேற்பரப்பில் நம்ம வாழ்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கிரிட்டிக்கலாக கொஞ்சம் யோசிக்கணும், இந்த கிரகத்தில் தரை இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி இருந்தாலும் அங்கே வாழ முடியாது. ஸோ நம்ம மேலே ஃப்ளோட் ஆகிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை அப்போ நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ இந்த கிரகத்துடைய மேற்பரப்பில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி எல்லாமே மேகமாக தான் இருக்கும். இதில் அதிகமான அமோனியானாலான பனி தான் அதிகமாக இருக்குன்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, அப்படி வாழும்போது சனி கிரகத்தில் உங்களுடைய நாட்களும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு நாள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக சீக்கிரமாக ஓடக்கூடிய மணி நேரமாக இருக்கும். அதாவது ஒரு நாள் அப்படின்றது வெறும் 11 மணி நேரம் மட்டும்தான். நீங்கள் பூமியிலிருந்து வானத்தை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப இருண்ட ஒரு பகுதியை தான் பார்ப்பீங்க. அவ்வளோவா தெரியாது, ஏன்னா லைட் பொல்யூஷன் எக்கச்சக்கமான நட்சத்திரங்களை மறைச்சிடும். ஆனால் இந்த கிரகம் அதாவது சனி கிரகத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேகங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கிரகத்துடைய மேற்பரப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம், அதனால் நம்ம அதிகமான ரொம்ப அழகான நேச்சுரலாக ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த கிரகத்தில் உங்களுடைய இரவு பகல் அந்த மணி நேரம் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் இரவாக மட்டும் இருந்தாலுமே அந்த குறிப்பிட்ட மணி நேரம் உங்களுக்கு அதிகமான இயற்கையான ஆச்சரியங்களை பார்க்கலாம். பூமியில் இருக்கும்போது வானத்தில் நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிலவு அப்பப்போ போயிட்டு வரும், அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை அதோடைய ஃபேஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கிரகத்தில் நீங்கள் இரவுல வானத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான நிலவுகளை உங்களால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கிரகத்தில் நமக்கு தெரிஞ்சு 62 நிலவுகள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக விஞ்ஞானிகள் இன்னும் அதிகமாக அனலைஸ் பண்ணாங்கன்னா நிலவுகளுடைய எண்ணிக்கை மேபி சேஞ்ச் ஆகலாம். சனி கிரகத்துடைய வளையங்கள் ரொம்பவே யூனிக்கானது. அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி வரக்கூடிய நிலவுகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று டைட்டன். பூமியுடைய பாதி அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்திரன் தான் இந்த டைட்டன். சேட்டர்ன் பிளானட்டுக்கு வந்துட்டு இதோடைய ருயின்ஸை பற்றி நம்ம பேசாமல் போகவே முடியாது, ஏன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு இடம் தான் இந்த சனி கிரகம். இப்போ வானத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷனுக்கான டைம் ஆச்சு. நீங்கள் சூரியன்லேருந்து 6வது கிரகத்துக்கு போயிருக்கீங்க, எதுவும் இது வளையங்களுக்கான ஒரு இருப்பிடமாகவும் இருக்குது. கிரகத்திலிருந்து நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வளையங்களாக பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய வளையங்களில் அதிகமான பாறைகளும் அந்த பாறைகள் முழுக்க முழுக்க நீர்ப்பனினால் ஆயிருக்கும் அப்படின்றத உங்களால் பக்கத்தில் போனால் தெரியும். பட் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய விண்வெளி ஆச்சரியம் காத்திருக்கும். இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளையங்களில் சின்ன மணல் துகள் அளவுலேருந்து மிகப்பெரிய கட்டிடம் வரைக்கும் எக்கச்சக்கமான கற்களை உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் புதுசாக இருக்கக்கூடிய இந்த கிரகத்துடைய அந்த ருயின்ஸுடைய அளவு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஏன்னா இந்த ருயின்ஸுடைய அளவு மட்டுமே கிட்டத்தட்ட 2,40,000 மைல்கள், ரொம்பவே அதிகம். ஆனால் இதோடைய தடிமன் வெறும் 30 அடி மட்டும்தான். இப்போ நீங்கள் சேட்டனில் இருக்கீங்க, நீங்கள் வளையத்தை பார்க்குறீங்க, இந்த வளையத்தை பற்றின ஒரு சில வரலாறை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இந்த வளையம் எப்படி உருவாயிருக்கும்? விஞ்ஞானிகளுடைய கோட்பாடு படி இந்த வளையம் உருவாகிறதுக்கான காரணம் கிட்டத்தட்ட 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பம் கம்ப்ளீட்டாக உருவாகாமே இருந்திருக்கு. ப்ரோட்டோ பிளானட்ரி டிஸ்கின்ற இல்லையா, நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான தூசி துகள்கள் இருக்குது. அதில் எக்கச்சக்கமான கிரகங்கள் உருவானதுக்கப்புறம் சின்ன சின்ன பாறைகளும் உருவாயிட்டு இருந்திருக்கு. இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை காரணமாக அது ஒரு வளையமாக ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஏன்னா சூரியன்லேருந்து இது ரொம்ப தாண்டி இருக்கிறனால சூரியனுடைய ஈர்ப்பு விசைக்குள்ளே போக முடியாமல் இந்த சின்ன பிளானட், அதாவது சூரியனோட கம்பேர் பண்ணும்போது சின்ன பிளானட், இதை சுற்றி அழகான பல வளையங்களை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்றத நம்புகிறாங்க. சனி கிரகத்தை சுற்றியே இந்த வளையங்கள் இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும். அந்த வளையங்கள் வந்து கண்டிப்பாக எக்கச்சக்கமான கேப்போடு தான் இருக்கும். அந்த இடைவெளிக்கான காரணம் அந்த கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில நிலவுகள் தான். நிலவுகளுக்கு அதிகமான சக்தி இருக்கிறனால அதன் காரணமாக அது விளக்கப்பட்டு ஒரு பாதையாகவே உருவாகியிருக்கு. ஸோ இந்த வினோதமான கிரகத்தில் உங்களுடைய ஒரு சில நிமிட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் பூமிக்கு வந்துடுவோம். நம்ம பூமிக்கு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் மறுபடியும் வேறு ஏதாச்சும் ஒரு கிரகத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஐகார்டில் அந்த கிரகத்துடைய ஒட்டுமொத்த பயணத்துக்கான சீட் இருக்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் என்னென்ன கிரகத்துக்கான டிக்கெட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு விண்வெளி சார்ந்த பயணங்களை நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூ லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.